ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, மணியை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:50 ஆச்சு. ஸோ இப்போ தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன். ஸோ ரொம்ப ரொம்ப டயர்டு. டெய்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-52 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வர வேண்டியிருக்கும், அதுவும் ஒன் வே. ஸோ ஒரு வழியில் 52, இன்னொரு வழியில் 52. ஸோ ஆல்மோஸ்ட் 104 கிலோமீட்டர் டெய்லி வண்டி ஓட்டிட்டு வரேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுந்துக்கிறது 6:30 எழுந்திருப்பேன், 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போவேன். நைட்டு வரைச்சே இதே மாதிரி 10 மணி ஆகிடும், டெய்லி இதே தான். ஸோ எனக்காக வந்த உடனே பார்த்தீங்கன்னா மிருதுலாவும் அகிலாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்காக ஸ்பெஷலாக ஏதோ சாப்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவங்களும் வந்து அன்னையோட டேவை க்ளோஸ் பண்ணுவாங்க. பாவம், நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இது உண்மையாகவே கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து எங்களுக்கும் வந்து ஆஃபீஸ் டென்ஷன் இதெல்லாம் வந்து எங்கே காமிக்கிறதுனே தெரியாது. வீட்டுக்கு வந்தால் தான் நம்மளால் உண்மையான முகத்தை காமிக்கவே முடியும். இதே ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை நடந்தாலும், என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி தான் இருக்க முடியும். போலியான முகத்தை தான் காமிக்க முடியும். ஆனால் வீட்டுக்கு வந்தால் தான் வந்து உண்மையான முகத்தை காமிக்க முடியும். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தூங்காமல் வந்து ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸை அப்ரிஷியேட் பண்ணும். அதே மாதிரி ஒய்ஃப்ஸும் வந்து ஹஸ்பண்டோட சாக்ரிஃபைஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷலாக ரெண்டு பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேபியை பாருங்கள், கலர்லாம் அடிச்சுட்டு மூஞ்சியெல்லாம் வந்து அழுக்காக வச்சிட்ருக்கா. ஸோ தூங்க போகிற டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹாய் பேபி, உங்களுக்கு ஏதோ பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா பேபி மிருதுலா. என்னம்மா பண்ணி காமி பார்ப்போம். என்னது அது, அது பேர் என்ன? மங்கி. அது மங்கி எப்படி கத்தும்? ஸோ பாவம், ஆல்மோஸ்ட் 10 மணி. ஸோ அவங்களும் வந்து காலையில் வந்து 6:30 எழுந்திரிப்பா இல்லை மிருதுலா? 6:30 எந்திரிச்சிருவா மிருதுலா. ஸோ 6:30 எந்திரிச்சு அவ அப்போ தான் வந்து 7:15 கிளம்ப முடியும் ஸ்கூலுக்கு. ஸோ நான் வந்து 7:15 எந்திரிப்பேன்னு சொன்னேன். ஸோ ரெண்டு பேருக்கும் கிளாஷ் இல்லாமல் இருக்கணும். இப்போ ரெண்டு பேரும் வந்து எனக்காக வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு டச்சிங்கான விஷயம் உண்மையாகவே. ஸோ என்னமோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஹா, தோசை. ஸோ தோசை, தோசைக்கு தொட்டுக்க வந்து என்ன சட்னி இது? டொமேட்டோ, கோகனட், கொத்தமல்லி போட்டு ஒரு சட்னி. ஆ, ஸோ தக்காளி, கொத்தமல்லி அண்ட் தேங்காய் போட்ட ஒரு சட்னி. ஸோ இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து வ்ளாகில் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. எனக்கு ரெண்டு சட்னி பிடிக்கும், ஒன்று வந்து தக்காளி சட்னி, இன்னொன்று வந்து வெங்காய சட்னி. இந்த சட்னி எனக்கு பிடிக்கும், ஆனால் அடிக்கடி பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. இது வந்து ராஜேஷ்க்கு பிடிச்ச சாலடு. இது ரொம்ப ஹெல்த்தியான சாலடு. 2 மினிட்ஸில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் குக்கும்பர், ஆனியன், தக்காளி அண்ட் கேரட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. குக்கும்பர் வந்து நம்ம நார்மலாக சாப் பண்ணிக்கணும், கேரட் வந்து கொஞ்சம் நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா கருக்கு முறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும், சொல்லிட்டு கிரேட் பண்ணிடலாம் நல்லா. டொமேட்டோவும் அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு, ஆனியனும் சாப் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான சால்ட்டும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் பிடிக்காதவங்க வேணால் லைட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து சிம்பிளாக வந்து கொரியாண்டர் லீஃப் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ்வலாக நான் பண்ணி கொடுப்பேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இன்றைக்கி சும்மா ஈவினிங் வந்து மிருதுலாக்காக ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செஞ்சேன். ஸோ எல்லாரும் சாப்பிட்றதுனால அவருக்கும் நான் சாலட் வந்து வச்சுருக்கேன். ஸோ வித் டின்னர் தோசை அண்ட் சாலட் இன்னைக்கு. ஸோ காம்பினேஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது உண்மைதான். ஏன்னா வந்து நான் யூஸ்வலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன், எப்பொழுதுமே கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாலட் தான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன். சாலட் சாப்பிட்டீங்கன்னா வந்து கொலஸ்ட்ரால்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஏன்னா அதில் ஃபேட் கண்டென்ட் கிடையாது, தேவையான கார்ப்ஸ் கிடையாது. ஸோ சாலட் வந்து அவ்வளோ ஹெல்த்தி. கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி இவ்வளோ சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும்.
ஸோ உங்கள் வீட்லையும் நீங்கள் கண்டிப்பாக சாலட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் சாலட் உண்மையாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னமோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் அண்ட் ஜாம் வச்சுட்டு நைட்டுக்கு வந்து சாலட் வச்சுருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மிருதுலாக்கு அதான் சொன்ன மாதிரி மிருதுலாக்கு வந்து ஆஃப்டர்நூன் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க, ஸோ எனக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நான் வந்து ஸ்பெஷலாக எனக்காக ஹாட் பேக்கில் வச்ச தோசை. பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட்ஸோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஸோ அவங்களும் பாவம், ஆனால் 10-11 மணிக்கெலாம் வந்து சுட சுட நம்மளுக்காக சமைச்சு கொடுக்க முடியவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு வந்து குழந்தை தான் முக்கியம். ஸோ குழந்தைய வந்து அடுத்த நாள் காலையில் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறது போதும் போதும்னு இருக்கும். ஸோ நம்மளும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளும் விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரி விஷயத்துலலாம். ஸோ நான் முன்னாடிலாம் கோவப்படுவேன், எனக்கு சுட சுட பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சுட சுடலாம் எதிர்பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க. ஸோ அம்மாலாம் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி என்டையர் டேவை முடிச்சுட்டாங்க. பாருங்கள், நான் இப்போ தான் வந்தேன்னு சொன்னேன், நான் கொடுத்துருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அப்படியே வந்து என்டையர் ஏரியாவெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னியோட டே எங்களோட டே வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எழுந்து அதே 52 கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். ஐடி ஜாப் உண்மையாகவே மொனோட்டனஸ் ஜாப் தான். பாருங்கள், ஐடி மக்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து எங்கேயோ இருக்கும், வீடு எங்கேயோ இருக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியவே முடியாது, ரொம்ப 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 கஷ்டம். காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வரோன்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணவே முடியவே முடியாது. ஸோ இன்னியோட மெசேஜ் உங்களுக்கு இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, வைஃப் என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்டு பழகுங்க, சுட சுட வேணும்னு எதிர்பார்க்காதீங்க மக்களே. அதே மாதிரி ஹஸ்பண்ட் பண்ணுற சாக்ரிஃபைஸை ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும், ஒய்ஃப் பண்ணுற சாக்ரிஃபைஸை ஹஸ்பண்ட் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி வாழ்ந்தால் தான் வந்து வாழ்க்கை நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையாக வாழ முடியும். ஸோ வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம், வீக் டேயில் கண்டிப்பாக முடியாது. வேறு எதுவும் சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், ரொம்ப தேங்க்ஸ் வாட்ச் பண்ணதுக்கு. வாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் ஸ்டே டியூன் டு டேல்ஸ் ஆஃப் அகிலா.